ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்லப்பிராணிகள் வளர்ப்பு என்பது ஆதி மனிதர்கள் காலம் தொட்டே இருந்து வரும் பழக்கம். அதுவும் குறிப்பாக ஆதி மனிதனின் முதல் செல்லப்பிராணி எது என்று பார்த்தால் அது நாய்தான். ஓனாய் இனத்தைச் சேர்ந்த இந்த நாய் ஓனர்ஸ் கட்டளைக்கு மிக சீக்கிரமாகவே பழகிவிடும். மேலும் காவலுக்கு கெட்டிக்காரன் மற்றும் வேட்டையின் பொழுது மனிதனுக்கு பெஸ்ட் கம்பானியன் என்று சொன்னால் அது நாயின்றி வேறு எதுவும் கிடையாது. பொதுவாக செல்லப்பிராணிகளாக நாய், பூனை, குதிரை, கிளி மற்றும் பல பறவையினங்களை வளர்த்து வருகிறார்கள். ஒரு சிலர் ஒருபடி மேலாக பாம்பு, முதலை, ஆமை, ஒவ்வால், இன்னும் பிற பிற உயிரினங்களை வளர்த்து வருகிறார்கள். எப்படி மனிதர்கள் இடையே செலிபிரிட்டிஸ்க்கு முக்கியத்துவம் அதிகமோ அதே போன்றுதான் செலிபிரிட்டிஸ் வளர்க்கும் செல்ல பிராணிகளும் மிக பிரபலம். இந்த பதிவில் அமெரிக்க ஜனாதிபதிகள் தங்களுடைய அதிபர் மாளிகையாகிய வெள்ளை மாளிகையில் தங்களுடன் வளர்த்து வந்த செல்ல பிராணிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவரையில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யவும் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். முதல் செலிபிரிட்டியாக நாம் பார்க்க போவது கிரேஸ் கூலிச். 1923 முதல் 1929 வரை அமெரிக்காவின் முதல் பெண். கிரேஸ் கூலிச்சின் வளர்ப்பு பிராணி ராக்கூன் வகை சேர்ந்த உயிரினம். ஈஸ்டர் பண்டிகையின் போது கிஃப்டாக வந்தவர் தான் இந்த ராக்கூன். அதற்கு ரெபெக்கா என்ற நாமகரணம் சூட்டப்பட்டது. முதலில் அவ்வளவாக ரெபெக்கா மீது ஈடுபாடு காட்டவில்லை. பின்னர் அதனுடைய வேடிக்கையான நடவடிக்கையால் வெள்ளை மாளிகையின் மிகச் செல்ல பிராணியாகவே மாறியது இந்த ரெபெக்கா. அடுத்த செலிபிரிட்டி சர்ச்சைகளுக்கு பெயர் போன ஜான் எஃப் கென்னடி. இவருடைய காலத்தில் இவருடன் 8 நாய்கள் வெள்ளை மாளிகையில் வளம் வந்தன. அதுவும் குறிப்பாக புஷிங்கா என்னும் நாயை சோவியத் தலைவர் நிகிட்டா குருஷேவ் கெனடிக்கு அன்பளிப்பாக கொடுத்தது. வெள்ளை மாளிகையில் செம கெத்துடன் வளம் வந்தது இந்த புஷிங்கா. ஹிம் அண்ட் ஹேர் பீகிள்ஸ். லிண்டன் பி ஜான்சன் 2 பீகிள்ஸ் வகை நாயினத்தை தன்னுடன் வளர்த்து வந்தார். அதற்கு பெயர் ஹிம் அண்ட் ஹேர். பின்னாளில் ஜான்சனின் மகள் லூசி இந்த ஹிம் அண்ட் ஹேருக்கு பிறந்த குட்டிகளான கிம் அண்ட் ஃபிரிகல்ஸ்களை பராமரித்து வந்தார்கள். அடுத்தது நாம் பார்க்க போவது பிரசிடென்ட் ரிச்சர்ட் நிக்சன். அவர்களின் செல்லப்பிராணி பாஷா. பாஷா இவர் பார்த்தீங்கன்னா யாக்ஷியர் டெரியர் வகையை சேர்ந்தவர். பாஷாவை தவிர்த்து கிங் டிமோஹே, ஐரிஷ் ஷெட்லர் வகையும், விக்கி போடல் இனமும் வெள்ளை மாளிகையில் பவனி வந்தன. ஒயிட் ஹவுஸ் முன்னாடி சோகமா போஸ் கொடுக்கிறார் பாருங்க. இவர் யாருன்னு தெரியுமா? இவர் பேரு ஃபெல்லர். இவர் காக்கர் ஸ்பானியல் வகையை சேர்ந்தவர். அன்றைய ஜனாதிபதி ட்ரூமேனுக்கு அவருடைய ஆதரவாளர்களால் பரிசாக வழங்கப்பட்டது. ஆனால் ட்ரூமேனுக்கு நாய் வளர்ப்பில் ஆர்வம் இல்லாததால் தங்களுடைய குடும்ப மருத்துவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதை தாங்க கை கேட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று சொல்வார்கள். பிரசிடென்ட் ஜெரால்டு ஃபோர்டு. பிரசிடென்ட் ஜெரால்டு ஃபோர்டுக்கு அவருடைய மகள் சூசன் பரிசாக கொடுத்ததுதான் கோல்டன் ரெட்ரீவர் நாய். லிபர்டி என்ற பெயரில் உலா வந்து கொண்டிருந்தது. பின்னாளில் லிபர்டி 9 குட்டிகளை ஈன்றது. அடுத்து நாம் பார்க்க போகிற செலிபிரிட்டி பிரசிடென்ட் கிளின்டன். பிரசிடென்ட் கிளின்டன் அவர் பிரசிடண்டாக இருந்த சமயத்தில் 2 செல்ல பிராணிகளை பராமரித்து வந்தார். சாக்ஸ் என்ற பூனையும் படி என்கிற நாயையும். இதில் சாக்ஸ் செம சுதந்திரத்துடன் கிளின்டன் மீது ஏறி அமர்ந்து அமர்க்கலம் செய்யக்கூடியது. 2008 அமெரிக்க தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக பாரக் ஒபாமா தன்னுடைய மகள்கள் ஷாஷா மற்றும் மலையாக்கு போவை பரிசாக கொடுத்தது. பின்னர் போவுடன் சன்னி ஜோடி சேர்ந்தது. பின்னாளில் போ கேன்சரில் இறக்கவே ஒபாமா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் 10 ஆண்டுகளாக எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களில் ஒன்றாக இருந்த போவை இழந்தது வருத்தம் அளிக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார். தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பிடனும் நாய்ப்பிரியர் தான். அவர் ஜெர்மன் ஷெப்பர்ட் இனத்தைச் சேர்ந்த சாம்ப் அண்ட் மேஜர் என்ற பெயரில் 2 நாய்களை வளர்த்து வந்தார். இதில் மேஜர் கொஞ்சம் கோபக்காரர். வெள்ளை மாளிகையில் பணிபுரியும் அதிகாரிகளை பலமுறை பதம் பார்த்தவர். எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, இல்லை ஏழையாக இருந்தாலும் சரி, செல்ல பிராணிகளுடன் விளையாடும் போது கிடைக்கும் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. எந்த சுயநலமின்றி அவைகள் நம்முடன் கொஞ்சி விளையாடுவது உண்மையிலேயே ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். நம்முடைய வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்க்க முடியாத சூழ்நிலை நிலவினால் குறைந்தபட்சம் நம் வீட்டு மொட்டை மாடியிலோ அல்லது வெளிமுற்றத்திலோ பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்தாலே போதுமானது. பறவை இனங்கள் தங்கள் தாகத்தை தணித்துக் கொள்ள பெரும் உதவியாக இருக்கும். நமக்கும் மிகப்பெரிய மனநிறைவை கொடுக்கும். உங்கள் வீட்டில் இருக்கும் செல்ல பிராணிகளை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும் நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்ஸ் தரவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.